வாங்க வாங்க போங்க போங்க எல்லாம் நம்ம மாப்பிள்ளை வீடுதான் போங்க போங்க அடியா ஓ யாரியா நீங்க யோ ஆடு மாடு உள்ள போறீங்க சொல்லிட்டு போங்க யாரியா யோ நீ எல்லாம் யாரியா டேய் தகட பாத்தலையா யாரா சொல்லிட்டு போடா டேய் அம்மா தாய் குலமே சிஸ்டர்ஸ் அம்மா சகோதரிகளா சொல்லிட்டு போங்கம்மா என்னம்மா இதம்மா ஒட்டுமொத்தமா போறீங்க என்ன திருப்பதி போறவங்க இங்க வந்துட்டீங்களா அம்மா அம்மா சொல்லுங்கம்மா சொல்லிட்டு போங்கம்மா டேய் பலகாய் டேய் யாரா நீ சொல்லிட்டு போடா ஏய் பெரிய மாயத்தேவ அனுப்பின சீரன் சொல்றா என்னங்க இப்ப பாத்தீங்களே சீர்வரிசை இதெல்லாம் எங்க அண்ணன் வீட்ல இருந்து அனுப்பிச்சதுங்க காலத்துக்கு அப்புறம் அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கு உள்ள வாரு ஒரு வார்த்தை கூப்பிடுங்க வாசல் வரைக்கும் வந்தாச்சு அப்புறம் என்னடி வரட்டுக்கு வருவான் அவன் அப்படியே போக சொல்லு ஏன் தங்கச்சி வீடு நான் வரத்தான் செய்வேன் நீ அத்தை கிட்ட போமா அத்தை வாமா எனக்கு உறுத்து இருக்கு எங்க குறுத்து இருக்கு இத்தனை வருஷமா இல்லாம தங்கச்சி மேல பாசம் பொத்து விட்டு வலியுதோ எனக்கு தெரியும்டா மாப்பிள்ள மரியாதை செய்யலையே எங்க அடிச்சு துரத்திடுவானோன்னு நீ மிரண்டு போய் வந்திருக்க டேய் எனக்கு இருக்கிற அழகுக்கு இப்ப கூட பல பெண்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நான் தான் முடியாதுங்கிறேன் இருபத்தெட்டு வருஷமா இந்த பைத்தியக்காரன் கூட எப்படிமா குடும்பம் நடத்துற யாரடா பைத்தியக்காரன் சொன்ன சண்டை போடாம இருங்க தங்கச்சி சொல்லுதேன்னு சமாதானமா போற நீ போய் சமையல கவனிமா இவன் கூட நான் கொஞ்சம் தனியா பேசணும் அடுப்பத்த வச்ச ரெண்டு கையும் துண்ட வெட்டி அறிஞர் வேண்டிய என்னது குறும்பாடு வெட்டி குழம்பு குறும்பாட்ட வெளியே கொண்டு போய் மேடா வெட்டு சரி கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நானும் சாப்பிட்டுறேன் சரி சாப்பிடு இருபத்தெட்டு வருஷம் லேட் ஆனாலும் எனக்கு செய்ய வேண்டிய சீரை சரியா செஞ்சுட்ட சரி எடுத்த காலி பண்ணு ஏய் சீர் கொண்டு வந்தது உனக்கு இல்ல உன் பையனுக்கு உன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ண வந்திருக்கிறேன் ஆமா என் வீட்டுல சம்பந்தமா ஒரு சினிமா கொட்டைக்கு முதலாளி தோப்பு துறவு நிலவலம் எக்கச்சக்கமா இருக்கு எனக்கு சரிசமமா உட்கார்ந்து பேசுறதுக்கே உனக்கு தகுதி இல்ல இதுல சம்பந்தம் வேறையா சம்பந்தம் என்னங்கடா டேய் டேய் என்னடா நான் வரும்போதே நினைச்சேன் நீ இப்படி ஏதாவது எசகு பெசகா பேசுவேன்னு டேய் பைல்வான் அது யார் அது பைல்வான் முதலாளி குடுறா இப்படி ஏ மச்சான் ஏன்டா அழற அநியாயமா என் தங்கச்சி விதவையாக போறாளே நினைச்சு தாண்டா ஆளுவர டேய் உன் சினிமா கொட்டா தோப்பு துறவு நில போலலாம் இதால ஒண்ணு ஓங்கி போட்டா அனுபவிக்க முடியுமாடா மாப்பிள்ள ஏ மச்சான் உணர்ச்சி வசப்பட்டு பேசாத உட்கார்ந்து பேசு இல்ல நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறேன் என்ன என்ன வெட்டுறது நாமா ஏ மச்சான் இதெல்லாம் தப்பு ஆள் இல்லாத நேரத்துல அறுவாலை தூக்கிட்டு அலப்புரி பண்ணாத வேண்டா வேண்டா கல்யாணி 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 என்ன காப்பாத்து வெட்டுவே ஐயோ என்னங்க என்னாச்சு கல்யாணி என்ன ஒரு தடவை நல்லா பாத்துக்க என்னன்னு இப்படி எல்லாம் பேசுறாரு அது ஒண்ணு இல்லம்மா ஐயனார் கூத்து ஆடி காட்டின மாப்பிள்ளைக்கு ஒரு பீதி இல்ல மாப்பிள்ள இல்ல அம்மா நீ போய் காப்பி கொண்டா சரி எனக்கு சக்கரை கம்மி சரி சாக போறவனுக்கு சக்கர வியாதிய பத்தி என்னடா கவலை நோயாளிக்கு சொர்க்கத்துல கூட இடம் இல்ல மச்சான் ஐயோ பின்னாடி இருந்து வெட்டுமே வேண்டா நான் தான் வெக்கப்பட்ட அருவாளை போட்டுட்டேன் வெக்கப்பட்டீங்களா அடச்சே நீ ரொம்ப லொள்ளுப்பா மதுரை மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னோட நேசம் மதுரை மாறி கொழுந்து வாசம் என்ன இன்னைக்கு பாட்டு பார்வையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படித்தான் உங்க அண்ணன் புது பாயி புது தலைகாணி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து என் மனசை மாத்திட்டான் பாய விரிக்கவா தலைகாணிய போடவா சும்மா இருங்க முதலாளி
காரா சேவுக்கு பனின் போட்டுட்ட மாதிரி இருக்கா மச்சான் வேணும்னா அவனை கடிச்சுக்க அட போ மச்சான் முட்டிக்க ஆறு ரவுண்ட் போட்டிருக்கோம் அப்புறமா முட்டிக்கணும் அட அப்பப்போ முட்டிக்க முட்டிக்க ரொம்ப காலமா உன்ன மரியாதை குறைவா பேசிட்ட என்ன மன்னிச்சிடுற மச்சான் நான் தான் வெட்டி போய நான் தான் வெங்க போய இல்லடா நான் தான் தங்கச்சி புருஷனை கூட பார்க்காம உன்னை தரக்குறவா பேசிட்ட நான் தான் வெட்டி போய நான் தான் வெங்க போய மச்சான் நான் தான்டா வெட்டி போய இல்ல நான் தான் வெட்டி போய நான் தான் வெங்க போய மாமா என்ன மன்னிச்சிடுறா மாப்பிள்ளை என்ன மன்னிச்சிடுறா மாமா என்ன மன்னிச்சிடுறா மாப்பிள்ளை மன்னிச்சிடுறா மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப நாள ஒரு சந்தேகம் ஐயா பல ஆண்டுகள் கழித்து நாம் ஒன்றாய் சேர்ந்திருக்கிறோம் நீ என்ன வேணாலும் கேளு மச்சா என் வீட்டுல கணக்கு பிள்ளையா வேலை பார்த்திய எவ்வளவுடா கொள்ளையடிச்ச யாரா கொள்ளையடிச்சேன்னு சொல்லு என்னடா சொல்றேன் உன்னை க்ளோஸ் பண்ணிடுவேன் க்ளோஸ் பண்ணிடுவேன் கொன்னுடுவேன் க்ளோஸ் கொன்னுடுவேன் நீ க்ளோஸ் கொன்னுடுவேன் க்ளோஸ் பின்னால வரானே க்ளோஸ் ஐயோ ஐயோ மாப்பிள்ள ஏன் மச்சான் அழுவுற நீ பண்ணதையே தாண்டா உன் பையனும் பண்றா என் குடும்பத்துல ஒரு பொண்ணையாவது ஊரறிய கல்யாணம் பண்ண விடுங்க அது எங்க வம்ச கூறு மச்சான் இதெல்லாம் நீ கண்டுக்காத கம்முன்னு போத்திட்டு படு ஐயோ கட்டாத நான் தூங்கணும் என்னங்க ஐயோ நான் இல்ல நான் இல்ல நான் தாங்க ஏன்டா இப்படி கத்துற நேரங்கால தெரியாம கத்தன குறவளை கட்சி கொதறிடுவேன் என்னைக்கோ ஒரு நாள் நாவரட்சி ஏற்படுது நாகசாந்தி பண்ணிக்கலாம்னா மிரட்டுறீங்களடா அட நீங்க ஒண்ணு ரோம் நகர தீப்பிடிச்சு எரிஞ்ச போது நீரோத் மன்ன ஹார்மோனியம் வாய்ச்சானா அது நீரோத் மன்னல்லடா நீக்ரோ மன்ன அவர் வாய்ச்சது ஃப்ளூட்டு ஏதோ ஒண்ணு வாய்ச்சான் அதை விடுங்க நம்ம நீக்ரோ அதாங்க உங்க பரம வைரி நடராஜன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா சொல்லுடா ஏகாதசிக்கு நாடகமாட வந்த கோஷிக்கிட்ட இந்த ஊர்லயே தான் தான் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லியிருக்கான் சொல்லிக்கிட்டுமேடா இப்ப அவன் முன்னாடி ரிஹர்சல் நடக்க போகுது பொண்ணுங்க வேற ஜிகு ஜிகுன்னு இருக்காங்க எவன் முன்னாடி எவன் அண்ணா நமக்கு என்னடா போனா போது ஒரு டம்ளர் கொடுக்கலான்னு இருந்த இல்ல போ ஊருக்கு பெரிய மனுஷன் அவன்தான் அந்த நடராஜ சொன்னானா அவனுக்கு முன்னாடி அந்த நாடக கோஷ்டி ஆடப்போகுதா எவன் முன்னாடி எவன்னா நமக்கு என்னங்க இது கௌரவ பிரச்சனைடா இந்த ஊருக்கு யார் பெரிய மனுஷன்றத நான் காட்டுற விட்டு ஆட்டிற ஆட்டி ஏய்யா ரிகர்சல் ஆரம்பிக்கிறது எவ்வளவு நேரம் ஐயா ஊருக்கு ஒரே ஒரு பெரிய மனுஷன் நீங்க உங்க முன்னாடி ரிகர்சல் பண்றதுனா ஒரு இதோட பண்ணும்ல தலை நிறைச்சவனா தலைவன் ஆயிட முடியுமா ஊருக்கு பெரிய மனுஷன் ஏவன்னு முடிவு பண்ணிட்டு அப்புறமா ரிஹர்சல் நடத்துங்கடா நான் ஊருக்கு புதுசுங்க யாரு பெரிய மனுஷன் எனக்கு அப்படிங்க தெரியும் அது கூட தெரியாம இன்னும் நமக்குள்ள என்ன வித்தியாசம் நான் வயசான பெரிய மனுஷன் நீ வாலிப பெரிய மனுஷன் கூப்பிடுற குட்டிய ஓடுண்டா ஓடு அங்க என்னையா சத்தம் பேசமாகையா முட்டி போட்டு வர வேண்டியிருக்கு இந்தாங்க என்ன நீ ரொம்ப கேவலப்படுத்திட்ட போடா உங்களை என்னங்க நான் கேவலப்படுத்திட்டேன் எத்தனை ஆயிரம் போட்டு தேட்டரை கட்டி அதுல புரஞ்சிட்டு வச்சு தலைவர் படத்தை போட்டு 50 பைசா டிஸ்கவுண்ட் பண்ணி விட்டா நீ அதுலயும் 10 காசு குறைச்சா கொடுக்குற போயா அல்பா எத்தனை ஆயிரங்கள் போட்டு நீங்கள் தேட்டர் கட்டிருக்கீங்க பல லட்சங்கள் பல ஆயிரங்கள் ஏண்டா பரதேசி போய் மோனே முழுசா 1000 ரூபாய் கொடுத்தா உட்காந்து உனக்கு என்ன தெரியாது அதுக்குள்ள 1000 கணக்கா நீ அது என் மேனேஜர் பாத்துக்குருவாரு மேனேஜரா யார் அது நெக்ஸ்ட் அடிங்க ஹீரா யோ அப்படியா ஒண்ணே அப்படியா வணக்கம் முதலாளி முதலாளியா வணக்கங்க இல்ல நான் தொழிலாளி தான் யாரு இப்ப இந்த பண்ணாட
உங்க பையன் தான் வேலைக்கு வச்சாருங்க. வேலைக்காரனாயா? இதுக்கு கூலிங் கிளாஸ் இவன் எவன்டா வேலைக்கு வச்சது? உங்க பையன் தாங்க. ஏன்டா கம்மு நாட்டி? இதுக்கு முன்னால எங்கடா வேலை பார்த்தேன்? கடலூர்ல ஒரு தியேட்டர்ல வேலை சேர்ந்தங்க. நான் சேர்ந்த பரிஞ்சால மூடிட்டாங்க. பின்ன இந்த மாதிரி தியேட்டருக்கு பின்னால ஒரு பள்ளம் நோண்டி பணம் வசூல் பண்ணா தியேட்டர் மூட மாட்டானா? அங்க அண்டர் கவுண்டே போட்டாங்க. அண்டர் கவுண்ட் வைப்ப நீ விண்டர் கவுண்ட் வைப்ப. கஷ்டப்பட்டு கொட்டா கட்டுறது நாங்க, கலெக்ஷன் பண்றது நீங்களா? இவனா இந்த ஐயோ சட்டையை பார்த்தபோவே நான் சந்தேகப்பட்டேன். இந்த மம்பட்டி வாயனை கொண்டு போய் மரத்துல கட்டுங்கடா. வீட்டுக்கு போய் அறிவாடு எடுத்துட்டு வந்து முதலாளி எல்லோரையும் போலவே என்னை எண்ணலாகும் ஓடி போடி, எல்லோரையும் போலவே என்னை எண்ணலாகும் ஓடி போடி, எல்லோரையும் போலவே. பார்த்தாது எவன்டா அதுல உட்காந்து கேப்பா? பெருசுக்காதாங்க பிடிக்கும். ஆமா மாப்பிள, இன்னும் நோமா மாப்பிள, சுத்த கேட்டு பசங்களா. டேய் நம்ம ஊரு கொட்டகையில ஏழ நெஞ்சங்கள் கிளுகிழுக்கிற மாதிரி ராஜா ராஜாதி ராஜா அப்படின்னு முறுக்கினானுங்களே, அது மாதிரி நீ போய் முறுக்கின போட்ட. ரெண்டு நாளா ஊர்ல இல்லையானாலும் தைரியம் வந்துருச்சா? திண்ணையில இருந்த பைய உள்ள வந்து உக்காந்துருக்க, உடம்பு எப்படி இருக்கு? கேக்குறது காதல விழல சண்டீர் வேலுச்சாமி அப்படியே கிடுகிடுன்னு நடுங்கண்டா. என் கோபத்தை கிளப்பாம மரியாதையா போயிருங்க. என்னடா மிரட்டுற அண்ணே? இந்த ஆள விடாத. நீ இல்லாத நேரத்துல ஒவ்வொரு நாளும் அம்மா கிட்ட பணம் பறிக்க படாத பாடு படுத்திருக்கான். ஒரு நாள் லட்சுமி கைய பிடிச்சு முறுக்கிட்டான, அன்னைக்கு அம்மா தடுத்துருச்சு, இல்ல தொட்ட கைய வெட்டி இருப்பேன். சித்தப்பா நீ செத்தாப்பா. ஆம்பளை இல்லாத விடுனா ஆட்டம் போடுறதா? ஒரு மரியாதை இல்லையா? என்ன பெரிய சண்டி ரனப்பா? அடி ஒரு போடு. ஏதோ சித்தப்பா மரியாதை கொடுத்தா ரொம்ப துடி. சபாஸ். ஐயோ என்னாச்சு? என்ன தப்பு? வாங்கம்மா. ஒன்னு செய்யாத. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சே ஒரே குத்து. நானே குத்து அடிச்சது போயிருவேன். அடிக்கிறதுக்கு ஒரு அளவு வேணா? எருவ மாட்டு போட்டு அடிக்கிறது மாதிரி அடிக்கிறான். ஏன் மாதிரி அண்ணன் மட்டும் உயிரோட இருந்தா தொட்டு வேணா? வேண்ட. போனா போது, வீடு. அம்மா சொல்றதுக்காக உங்களை தோட விட்டு வைக்கிறேன். எங்க மதினடா? இனிமே நீங்க தான் மாடு கழுவணும், பால் கறக்கணும், எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும். என்ன பாக்குறீங்க? சாணிக்கு நான் தான் அள்ளுவேன். ஆண்டவா நல்லா அள்ளுங்க. கத்தி எதுக்கு? நெகு வெட்டு. விரல வெட்டு. கீழே போடுங்க. யாரா அது? நீ வா.